சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 2019 முதல் 2020 வரை குருப்பெயர்ச்சி பலன்கள் மிதுன ராசிக்கு பற்றி, அந்த பலன்களை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். மிருகசீரிசம் 3-4 பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் 1-2-3 பாதத்தில் பிறந்தவர்கள் மற்றும் ஜென்ம ராசி எதுவென்று தெரியாத ஆனி மாதத்தில் பிறந்தவர்கள், புத்த சாதுர்யமும் நிர்வாக திறமையும் சாதுரியமாக செயல்படும் ஆற்றலும் எதையும் சாதித்து கொள்ளும் சக்தியும் படைத்த மிதுன ராசி நண்பர்களே, நீங்கள் பிறரை உற்சாகப்படுத்தி அவர்கள் வெற்றி அடைவதற்கு வழிகாட்டுவதில் வல்லவர்களாக இருப்பீர்கள். உங்கள் சிந்தனையும் மேலோங்கியதாக இருக்கும். உங்கள் செயல்களும் வெற்றிக்குரியதாகவே இருக்கும். யான் பெற்ற இன்பத்தை இவ்வையகமும் பெற வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்களாக, பொது நலங்களில் நாட்டம் உடையவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். எதிலும் நிரந்தரமான ஈடுபாடு என்பது உங்களிடம் இருக்காது. உங்களை பற்றி மற்றவர்களால் புரிந்து கொள்ளவும் முடியாது. உங்களுக்கு ஒரு விஷயத்தில் பிடிப்பு ஏற்பட்டுவிட்டால் மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்றெல்லாம் கவலைப்பட மாட்டீர்கள். அதில் முழுமையாக இறங்கி வெற்றி அடைந்து விடுவீர்கள். உங்கள் தன்னம்பிக்கையையும் பரிபூரணமான சிந்தனையும் உங்களை வெற்றியாளராக்கிவிடும். உயர்வை எல்லோரும் அடையவும் தாழ்த்து கிடப்பவரை உயர்த்தவும் உங்களால் மட்டுமே முடியும். எழுத்து, பேச்சு, சிந்தனை எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கும் நீங்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டுவதில் சிறந்து விளங்குவீர்கள். இலக்கிய துறையிலும் நீங்கள் சிறப்பான இடத்தை வகிப்பீர்கள். மகிழ்ச்சியான செயலில் ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும். எல்லோரையும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்த வேண்டும் என்பது உங்கள் நோக்கமாக இருக்கும். என்றாலும் சந்தேகப்படுத்துவதும் சஞ்சலப்படுத்துவதும் உங்களின் பலகீனம் என்றே சொல்ல வேண்டும். உங்களுக்கு ஞாபக சக்தி அதிக அளவில் இருக்கும். வேண்டாத விஷயங்களையும் மனதில் பதிய வைத்து கொண்டிருக்கும் என்பதால் உங்கள் செயல்களை அது முடக்குவதாகவே இருக்கும். அதே போல கடினமான உழைப்பிலும் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள மாட்டீர்கள். உங்களுக்கு எளிதாக இருக்கும் வகையில் செயல்களை சுலபமாக்கி சாதகமாக்கிக் கொள்வீர்கள். உங்களுக்கு ஒரு நிலையான இடத்தில் அமர்ந்து கடினமான வேலைகளில் உடல் உழைப்பின் மூலமாக செய்வதால் பிடிக்காது. என்றாலும் மூளை சம்பந்தப்பட்ட அறிவு நுட்பமான வேலைகளை இருந்த இடத்தில் இருந்தே திறமையுடன் செய்து முடிப்பீர்கள். வாக்கு சாதுரியம், மூளை உழைப்பு இவை இரண்டையும் நம்பியே நீங்கள் தொழிலை செய்வீர்கள். உளவுத்துறையில் பணியாற்ற மிகவும் பொருத்தமானவராக இருப்பீர்கள். வேவு பார்த்தல், பிறர் செய்யும் குற்றங்களை கண்டுபிடித்து வெளிப்படுத்துதல், சட்ட நுணுக்கங்கள் தெரிந்தவராக இருந்தால் என உங்கள் பணி சிறப்பையும் உங்கள் செயலில் மற்றவர்கள் தலையிடுவதை நீங்கள் எப்போதும் விரும்ப மாட்டீர்கள். அப்படி ஒரு தலையீடு நடந்தால் அந்த செயலை அதற்கு மேல் தொடங்க மாட்டீர்கள். பல்வேறு துறைகளில் கவனம் செலுத்தும் உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி ஏற்படவும் வாய்ப்புண்டு என்பதால் நேரம் கிடைக்கும் போது ஓய்வு எடுத்துக் கொள்வது உங்கள் உடல் நலனுக்கு நல்லது. உலகத்தில் உள்ள எல்லோரும் உங்களுக்கு தெரியும் என்ற நினைப்பு உள்ள மனதில் இருக்கும். என்றாலும் எதையும் முழுமையாக நீங்கள் தெரிந்திருக்க மாட்டீர்கள். ஆனால் உங்களுக்கு தேவையானவற்றை மிக தெளிவாக உணர்ந்திருப்பீர்கள். ஆலோசனைகள் சொல்வதில் கெட்டிக்காரரான நீங்கள் தைரியத்தில் குறைவானவர் என்றே சொல்ல வேண்டும். ஒரு சில கெட்ட பழக்கங்களுக்கு நீங்கள் அடிமையாகவும் வாய்ப்புண்டு. உங்களில் பலர் கடன் வாங்குவதற்கு அஞ்சுவீர்கள். அப்படியே வாங்கினாலும் அதை கொடுத்துவிட முயல்வீர்கள். உங்களுக்கு சுய சிந்தனைகள் மூலதனம் என்பதால் அதை கொண்டு சொந்த வியாபாரம் செய்தல் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். மற்றவர்களை காட்டிலும் உங்களுக்கு லாபம் செழிக்கும். பொருள் வளம் அதிகரிக்கும். கடந்த ஒரு வருடமாக உங்கள் ராசிக்கு 6 வீடான விருச்சிகத்தில் இருந்த குரு பகவான் 29-10-2019 முதல் உங்கள் ராசிக்கு 7 வீடான
தனுசு ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார். கடந்த ஒரு வருடமாக ஆறாம் வீட்டிலிருந்து உடல் நலனில் பாதிப்பு, மனச்சோர்வு, குழப்பம், நிம்மதியின்மை, குடும்பத்தில் ஒருவர் மாறி ஒருவர் நோய்வாய்ப்படுதல், அதனால் மருத்துவ செலவு, செய்தொழில் முடக்கம், வருமான தடை, பகைவர்களின் தொல்லை, அத்தியாவசிய செலவுகளாகவும் கடன் வாங்க வேண்டிய நிலை, வரவுக்கு மீறிய செலவுகளால் மனநிலையில் சோர்வு, எதிலும் நாட்டம் இல்லாத நிலை, எங்கும் போட்டி, எதிலும் போட்டி என்று பகைவர்களின் தொல்லை, உடன் இருந்தவர்களுக்கு துரோகிகளாகி உங்கள் செயல்களை முடக்கி உங்களுக்கு எதிராக தொல்லை கொடுத்து வந்தவர், கணவன் மனைவிக்குள்ளும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நிம்மதியற்ற நிலையில் இருந்திருப்பீர்கள். உதவி என்று எங்கு போனாலும் உங்களால் எதையும் அடைந்திருக்க முடியாது. புதிய நண்பர்களும் உங்களை வைத்து பயன் பெறுவதற்காக வந்தவர்களே இருப்பார்கள். இவற்றால் நீச்சல் தெரியாதவர்கள் கடலில் விழுந்து தத்தளிப்பது போல தத்தளித்து வந்த நீங்கள் கடைசியில் இறைவனை சரணடைவீர்கள். கோயில் கோயிலாக சென்று உங்கள் குறைகளை சொல்லி வணங்கி நன்மைகளை காண முயன்றிருப்பீர்கள். குறுக்கு வழியில் செல்லும் நிலை சிலருக்கு உண்டாகி இருக்கும், அதிலும் தோல்வியே சந்திப்பீர்கள். பொதுவாக ஆறில் குரு இருந்த ஒரு வருட காலமும் உங்கள் வாழ்வில் சோதனை காலம் என்றே சொல்ல வேண்டும். மிதுன ராசி அன்பர்களே, புதன் கிரகத்தினை அதிபதியாகவும் எடுத்த காரியத்தில் செய்தாலும் நீங்கள் நினைத்த காரியங்கள் குணமடைய மிதுன ராசிக்கு உகந்தவர்களே நீங்கள். இக்காலகட்டத்தில் வீட்டில் சுபகாரியங்கள் ஏற்படும். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமண காரியங்கள் செயல்படுவதற்கு முன் தீவிரமாக ஆராய வேண்டும். வீட்டில் உறவினர் வருகை ஏற்படும், செலவுகள் அதிகரிக்கும். வேலை வாய்ப்பிற்காக காத்திருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் முயற்சி செய்தால் வேலை வாய்ப்பு ஏற்படும். பணி நிமித்தம் குடும்பத்தை விட்டு பிரிய நேரிடும். கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கும். கருவுற்ற பெண்கள் உடல்நிலையில் கவனம் தேவை. குழந்தைகள் உடல்நிலையில் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். சிலர் வாடகை வீட்டிலிருந்து வேற வீட்டிற்கு செல்ல நேரிடும். அக்கம் பக்கத்து வீட்டாரிடம் அனுசரித்து செல்வதில் கூடுதல் நலம். மாணவ மாணவிகளை பொறுத்தவரை கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணவிரவு உண்டான விஷயத்தில் புதிய முதலீடு தற்போது செய்யலாம். கால்நடை வளர்ப்பு தொழில், உரக்கடை, பூக்கள் வியாபாரம், காய்கறி வியாபாரம், அரிசி விலை, மீன் இறைச்சி வியாபாரம், டெய்லரிங் கடை ஆகியவை லாபம் தரும் தொழிலாகும். வணங்க வேண்டிய தெய்வ வழிபாடு தேய்பிறை அஷ்டமி அன்று பைரவரை செவ்விளநீர் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும். இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.